ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நான் செலக்ட் பண்ணி வாங்கிட்டுருக்கேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய இதில் வந்து இப்போ நான் வந்து பெல்லு வச்சுருக்கேங்க. பெல்லு வந்து ஒரு 500 குவான்டிட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக ஏன் பெல்லு பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 10 ரூபா மூமெண்ட் இருந்திருக்கு பெல்லில். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி ஒரு 1 வீக்கில் மூமெண்ட் மட்டும் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கேயே காட்டுது பாருங்கள், 21% வந்து ஏறி இருக்குது. ஸோ இல்லை இப்படி கூட எடுக்கலாம், இந்த என்எஸ்சி சைட்டில் கூகுளில் போய் பெல்லுன்னு டைப் பண்ணிங்கன்னா என்எஸ்சி சைட் வந்துடும். உங்களுக்கு உள்ளே போய் நீங்கள் கூட ட்ராக் பண்ணிக்கலாம் லாஸ்ட் 7 டேஸ் வந்து எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அதோடய டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும் பாருங்கள். நான் இன்றைக்கி டேட் போட்டு பக்காவாக வந்துடும். இல்லை நீங்கள் கிராஃபை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா ஸோ கிராஃபும் பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் நான் கிராஃப் விரும்ப மாட்டேன், ஏன்னா கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கர்சரை கொண்டு போனால் தான் அங்கே ஒரு வேல்யூ காட்டும், உங்களுக்கு ரஃப்பான வேல்யூ தான் தெரியும். இதில் அந்த எக்ஸாக்டிக் வேல்யூலாம் தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா 14 அக்டோபர் பார்த்திங்கன்னா இது லோயஸ்ட் வேல்யூ 42 ருபீஸ்க்கு 52.75 வந்து உங்களுக்கு ஷேர் வாங்க முடியும், ஓகேங்களா. பட் 15 பார்த்திங்கன்னா 1 ரூபா மேலே ஜாஸ்தி பெய்ந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 16 கூட 41.3 வரைக்கும் வந்திருக்கு. அதுதான் மேக்ஸிமம் லோ இந்த ஒரு இந்த ஹிஸ்ட்ரியிலேயே, இந்த பெல்லோட ஹிஸ்ட்ரியிலேயே வந்து இதுதான் வந்து லோ ஸோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற ரேட் வந்து 57.6 ருபீஸ், 57.6 அப்படிங்கிறதுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மண்டே வந்து மேபி இது இன்னும் கொஞ்சம் மேலே போகும். ஏன் அப்படின்னு ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே வால்யூம் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு இங்கே எவ்வளோ பேர் இங்கே ட்ரேட் வால்யூம் இவ்வளோ பேர் ட்ரேட் பண்ணுறாங்க, மீன்ஸ் அந்த மாதிரி கணக்கு அது. இதோடய டேன் ஓவரும் உங்களுக்கு இங்கே தெரியும், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ பேர் இங்கே வால்யூம் இருக்குது இதுக்கு பேர். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சடனாக இங்கே வந்து எவ்வளோ இருந்துச்சு, இங்கே திடீர்னு அப்படி 3-4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி என்னன்ட்டு. ஸோ இல்லை நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி வச்சுட்டு சும்மா இருந்துடலாம். நீங்கள் ஒன் டைம் ட்ரேட் பண்ண அப்புறம் என்னென்னா ட்ரேடிங் வந்து எப்படி பண்ணுங்கன்னா சில பேர் வந்து வாங்கி அன்றைக்கே விற்றுருவாங்க. ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் ட்ரை பண்ணாங்க இது மாதிரி, ஏன்னா இது இந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 57 ருபீஸ் பாருங்கள், ஒரு 1 வீக் முன்னாடி 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 41 ருபீஸ்க்கு கிடச்சிது, இப்போ வந்து 57 ருபீஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஸோ அதோடய ரேட்டு வந்து இன்னும் ஏறும். மேபி அது ஒரு வந்து ஒரு 100-150 வந்து ஒரு 2 இயர்ஸில் வந்து ஒரு 250 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சுக்கெலாம் போச்சு அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த 250 ரேஞ்சுக்கு போச்சுன்னா அதோடய ப்ராஃபிட் நீங்கள் போட்ட அமௌண்ட்டோட 4-5 டைம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் அது வந்து நீங்கள் வாங்கி விற்றீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு நாள் லாபம் கிடைக்கலாம், ஒரு நாள் நஷ்டம் கிடைக்கலாம். ஸோ ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் உங்களுக்கும், அதுவே ஒரு ரொட்டீன் ஒர்க்காக இருக்கும். இதே ஆசை என்ன படம் திடீர்னு ஒரு 5000 கிடச்சோன்னா வேறு ஸ்டாக்ஸில் போடுவீங்க. ஸோ அது உங்களுக்கு சரியாக ப்ளே பண்ணாமல் நஷ்டத்தில் போயிருந்துடலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ளே பண்ணாதீங்க எப்போதுமே. ஸோ நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் பெஸ்ட்டு ஸ்டாக்ஸாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் என்னென்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்க. டிவிடெண்ட் டீட்டெயில்ஸ் நான் காட்டுறேன், நான் வாங்கின டிவிடெண்டை வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் நான். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸோ இப்போது இதை நீங்கள் என்ன வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரைட் டைம், இதை வாங்குறதுக்கான ரைட் டைம். இனிமேல் இந்த ப்ரைஸ்க்கு கிடைக்குமாங்கிறது பார்த்தீங்கன்னா கிடை சான்சஸ் ரொம்ப கம்மி. இந்த ரேட்டு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும், ஓகேங்களா. ஸோ அதனால் இதில் பிஹெச்எல் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. எப்போதுமே வாங்க போகிறீங்க அப்படின்னா மந்த்லி ஒரு 100 அப்படியே வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது அடுத்த ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா அரவிந்தும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாக்ஸுங்க. என்ன பண்ணாங்கன்னா அது வந்து டீமர்ஜ் பண்ணி அது வந்து ஒரு 100 ருபீஸ் இருந்தது, அப்படியே ஒரு 45 ருபீஸ் கிட்டே வந்துருச்சு. ஸோ என்னென்னா செக்டார்ஸ் பார்க்கணும், என்னென்ன செக்டார்ஸ்னு பார்க்கணும். இது வந்து டெக்ஸ்டைல்ஸ் செக்டார்ஸ், அது பெல்லு வந்து உங்களுக்கு தெரியும் ஹெவி. ஸோ இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இந்த காம்பனன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க, ஃபிக்சர்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க, ரொம்ப பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம். ஸோ நிறைய டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ இந்த வருஷம் 2019 நிறைய டீல் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நல்ல இயராக இருக்கும், 2020-21 நல்ல சூப்பர் பர்ஃபார்ம் கொடுக்கும். ஸோ அரவிந்தும் பார்த்திங்கன்னா நல்ல டெக்ஸ்டைல்ஸ் வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் உள்ளது, இவங்களும் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம மெயினாக பார்க்க முடியுது என்னென்னா டிவிடெண்ட் கொடுக்குறாங்கனாலே அது ஒரு நல்ல கம்பெனி, ஓகேங்களா. டிவிடெண்ட் கொடுக்கணும், அதோடய புக் வேல்யூ நல்ல வேல்யூவில் இருக்கணும். ஸோ இது ரெண்டோட புக் வேல்யூவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேல்யூவில் தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்ஸுமே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நான் வேணால் உங்களுக்கு காட்டுறேன் எங்கே நான் வந்து டிவிடெண்ட் வாங்கின டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா
ஸோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் பெல்லு, பெல்லுக்கான எடுத்து வச்சுருக்கேன் நான் ஆக்சுவலாக, பெல்லுக்கான டிவிடெண்ட் டீட்டெயில்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எனக்கு டிவிடெண்ட் கொடுத்தது பார்த்திங்கன்னா 540 ரூபா நான் டிவிடெண்ட் வாங்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா 490 ஷேர்ஸ் வச்சுருந்தேன், ஒரு ஷேருக்கு 1 ரூபா 20 பைசா கொடுத்துருக்காங்க. ஸோ 540 ரூபா டிவிடெண்ட் வந்து எனக்கு எப்போ க்ரெடிட் ஆகிருக்குன்னா 3/10/2019 அப்போ க்ரெடிட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இது வந்து வருஷம் வருஷம் இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுப்பாங்க. சில கம்பெனி 2 டைம்ஸே டிவிடெண்ட் கொடுப்பாங்க, ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ நல்லா பாருங்கள், இந்த இது 490 ஷேர்ஸ் தான் நான் வச்சுருந்தேன், அதுக்கு வந்து 540 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டு, நல்ல இது. ஸோ நல்லா பாருங்கள், நான் இப்போ அதுக்கடுத்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், 450 இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நான், ஒரு 50 ஆட் பண்ணியிருப்பேன் அவ்வளோதான். ஸோ இதோட டிவிடெண்ட் வந்து இந்தமாதிரி வருஷம் இயர்லி கொடுப்பாங்க. ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு இன்கம் மாதிரி ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இது ஒன்று ஆகிடுச்சு. ஸோ இது இந்தமாதிரி நான் இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். ஸோ அரவிந்த் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அரவிந்தோட டிவிடெண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அரவிந்தோட டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா நான் ஸோ 400 ருபீஸ் நான் டிவிடெண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ எப்போ வாங்கினேன்னா 13 ஆகஸ்ட் 2019 ஆகஸ்ட்லேயே வாங்கிட்டேன் நான் டிவிடெண்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா 2 ரூபா ஒரு ஷேருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப அதிகம், நான் ஒரு டிவிடெண்ட் ரொம்ப அதிகம். மீன்மே நான் வெறும் 200 ஷேர்ஸ் தான் வச்சுருந்தேன், 200 ஷேர் வச்சுருந்தக்கு 400 ரூபா வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா 55 ரூபா தான் ட்ரேட் ஆகிடுச்சு, இப்போ 40 ரூபா 45 வந்துடுச்சு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நான் டிவிடெண்ட் கொடுத்தனால, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நான். நல்ல கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்குறவங்கனாலே நல்ல கம்பெனி தான். ஸோ இன்னும் வச்சுக்கலாம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு 150-200 மாதிரி போகும் அந்த மாதிரி கம்பெனிஸ் இது வந்து, ஓகேங்களா. அதனால் இப்படி சாலிடாக நீங்கள் இதை வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ டிவிடெண்டும் கொடுக்குறாங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு இன்கம் மாதிரி ஆகிடுச்சு, சும்மா இல்லையே உங்களுக்கு அந்த மணி. ரெண்டாவது மேபி மேலே போச்சு அப்படின்னா பாதி ஷேர்ஸை கொடுத்துட்டு அந்த மாதிரி வாங்கலாம். மேபி இது வரைக்கும் போனஸ் கொடுக்கல, போனஸ் கொடுத்தாலும் சூப்பர் ஸ்டாக்கு, போனஸ்லாம் கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் தொடவே கூடாது, அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் நல்ல ஸ்டாக்ஸ் செலெக்ஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு போனஸ் கொடுக்குறாங்களான்னு பார்த்துக்கோங்க, ரெண்டாவது டிவிடெண்ட் கொடுக்குறாங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதா, இயர்லி பர்ஃபார்ம் பண்ணுதா வந்து, ரெண்டாவது புக் வேல்யூ கீழே இருக்குதா, புக் வேல்யூ கீழே இருக்கணும், அது மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் இருந்துச்சுனாலே அந்த கம்பெனி ஓகே தான். ரெண்டாவது அது வந்து கொஞ்சம் ப்ராண்டாகவும் இருக்கணும். ஸோ அரவிந்த் வந்து தெரியும் உங்களுக்கு வந்து, இது வந்து நல்ல பாப்புலரான கம்பெனிஸ், பெல்லும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், பெல்லும் நல்ல கம்பெனிஸ் தான். ஸோ இதே மாதிரி ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுங்கள், நிறைய கூகுள் பண்ணி பாருங்கள், என்ன நடந்துகிட்ருக்கு, ஸ்டாக்ஸ் என்ன நடந்துகிட்ருக்கு மூமெண்ட்டில் அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா என்னோடய இதில் ஜேகே டயர்ஸும் வச்சுருந்தேன் நான். ஸோ ஜேகே டயர்ஸும் வந்து நான் கொடுத்துட்டேன், நான் வச்சு நல்ல ரேட்டுக்கு கொடுத்துட்டேன் நான். ஸோ அதுமாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நல்ல ஷேராக பை பண்ணுங்கள். என்னோடய போர்ட்ஃபோலியோ நான் ஒரு நாள் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் கொடுங்க. இல்லை எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்துச்சுனாலும் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான், என்னோடய நம்பர்ஸ் கொடுக்குறேன், நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்போர்ட் பண்ணுவேன் நான். ஸோ என் வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், முதல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா அது எனக்கு ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. ஓகே, பாய்.